ஜல்ஜீவன் திட்டம் சேலம் மாவட்டம் பக்கநாடு ஊராட்சியில் நூறு சதவீதம் செயல்பாட்டிற்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது குடிநீர் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்த பெண்களின் நிலை தற்போது முற்றிலும் மாறியுள்ளது நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர் இத்தகு சிறப்பு வாய்ந்த நீரின் அருமை பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிநீரை சேகரித்து வரும் பெண்களுக்குத்தான் முழுமையாக தெரியும் பெண்களின் சிரமத்தை குறைத்திடும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கடைக்கோடி கிராம மக்களுக்கும் கிடைத்திடும் விதமாகவும் மத்திய அரசு ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டம் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் பக்கநாடு கிராம ஊராட்சியில் மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது மலைப்பாங்கான குக்கிராமங்களில் வசிப்போர் கிணற்று நீரை குடிநீராக பயன்படுத்தி வந்த நிலையில் குடிநீர் விநியோகத்தில் இருந்த சவால்களை ஜல் ஜீவன் திட்டம் வாயிலாக வெற்றிகரமாக எதிர்கொண்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியிருப்பதாக கூறுகிறார் பக்க நாடு ஊராட்சி செயலாளர் செல்வம் ஆனைப்பள்ளம் கல்லூல் காடு வேதகாலி முனிப்பன் காடு அம்மன் கோயில் காடு கூப்புக்காடு இதெல்லாம் மலைப்பாங்கான பகுதி இங்கேயெல்லாம் குடிநீர் கொடுக்கறதுக்கு ஊராட்சிக்கு வந்து மிகுந்த சவாலாக இருந்தது இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து நாங்கள் இதுக்கு வந்து அழகாக பயன்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி குடிநீர் அதாவது குடிநீர் இணைப்பே காணாத ஒரு ஏழ்நூற்றி குடியிருப்புகளுக்கு வந்து நாங்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அவங்க வீடுகளுக்கே வந்து நாங்கள் காவிரி குடிநீர் கொடுத்தோம் பக்கநாடு கிராம ஊராட்சியில் ஒன்பதாயிரத்தி நாற்பது பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மொத்தமுள்ள இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு ஒன்பது வீடுகளுக்கும் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதியில் இருந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பல மணி நேர சிரமத்திற்கு பின்னர் வீட்டிற்கு எடுத்து வந்த குடிநீரின் அருமை அதனை சுமந்து வந்த பெண்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தினால் அந்த நிலை மாறி பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் வீட்டின் வாசலுக்கு வந்துவிட்டதால் பக்கநாடு கிராம பெண்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பெண்களுக்கான அதிகாரம் மீட்டெடுக்கப்படும் போது அது அவர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தையே மகிழ்விக்கிறது முன்னையில் எங்கள் ஊருக்கு தண்ணி இருக்காது நாங்கள் காடு காட்டுக்கு தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்போலாம் போய் ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் வேலை வெட்டி கெட்டு போயிடும் பிள்ளைகள நேரமாக அனுப்பவும் முடியாது குடத்தை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் மேடு பள்ளம் கல் முள்ளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வீடு வீட்டுக்கு பை போட்டு கொடுத்தனால காவிரி தண்ணி எங்கள் வீட்டுக்கே வருது இது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க சேலம் மாவட்டம் பக்கநாடு ஊராட்சியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கே முதல் முறையாக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பக்கநாடு கிராமம் என்பது காவிரி நதி பயம் பூலாம்பட்டியிலிருந்து வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது ஆனால் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் மட்டுமே இவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் அவருடைய இல்லங்களுக்கே வந்து சேர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுகை செய்திகளுக்காக பக்கநாடு கிராமத்திலிருந்து ஜி விஜயகுமார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு அதிகரித்துள்ளது இன்று பிற்பகல் நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர்வரத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது